ஆந்திர மாநில மக்களின் குலதெய்வமாக திகழும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தங்க மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆண்டார்குப்பம் கிராமத்தில் உள்ள சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவம் மே மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆந்திர மாநிலம் நெல்லூர், சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை, தடா, சத்தியவேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் குலதெய்வமாக திகழும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆண்டார்குப்பம் முருகப்பெருமான் ஆலயத்தில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெரும் திருவிழாவின் போது பக்தர்கள் திரளாக வந்திருந்து மொட்டையடித்து அலகு குத்தி காவடி தூக்கி வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 1000-க்கணக்கான ஆந்திர பக்தர்கள் வந்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். அருணகிரிநாதர் இத்தலத்துக்கு வருகை தந்து முருகப்பெருமானை போற்றி பாடியுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் பிரம்மதேவனை சிறையிட்டு நின்ற கோலத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சித்திரை மாத பிரம்மோற்சவம் கடந்த புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனாவுக்கும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து முருகப்பெருமான் 4 மாட வீதிகளில் பவனி வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான பச்சை மயில் வாகனத்தில் முருகர் வீதி உலா, மேலதாளம் முழங்க, பொய்க்கால் குதிரை கரகாட்டம் என வெகு விமர்சையாக நடைபெற்றது. வருகிற 10ஆம் தேதி தீர்த்தவாரியும் 12ஆம் தேதி உற்சவ சாந்தி அபிஷேகமும் முருகப்பெருமானுக்கு நடைபெற உள்ளது.